மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தை ஆள்வது யார் என்ற சண்டைதான் மகாபாரத போர். அந்த அஸ்தினாபுரம் இப்பொழுது எங்கிருக்கிறது, அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அஸ்தினாபுரத்தில் விநாயகர், கிருஷ்ணன், சூரியன், நாராயணன், சிவபெருமான் ஆகியோர்களுக்கு தனித்தனியே சிலைகளுடன் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அஸ்தினாபுரத்தை பராமரிப்பதற்காக 12 பேர் கொண்ட குழு செயல்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அங்கு பாண்டவர்களுக்கும் தனியே கோயில்கள் உள்ளது. வாரத்தின் இறுதி நாட்களில் அர்ஜென்டினாவில் வசிக்கும் உள்ளூர்வாசிகள் தியானம் செய்வதற்காக இந்த பகுதியில் அதிக அளவில் வருவார்கள். இந்தியாவில் நடக்கும் வழிபாடுகளைப் போல இங்கு கிடையாது. சத்தம் போட்டு மந்திரங்களை உச்சரிப்பது கிடையாது, தேவையில்லாமல் சத்தம் போடுவதும் கிடையாது. அதற்கு பதிலாக அமைதியான முறையில் கடவுளிடம் ஞானத்தை தரும்படி மனதுக்குள் தியானத்தின் மூலமாக வேண்டிக் கொள்வாங்க. அதனால்தான் அஸ்தினாபுர பகுதியை ஞானத்தின் நகரமாக போற்றப்படுகிறது. கோவில் இருப்பது அடர்ந்த வனப்பகுதியில். அதனால அந்த கோயின் வேலிக்கு வெளிப்புறத்துல நிறைய பசுமாடுகளை உங்களால் பார்க்க முடியும். அங்கு புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்கள் எந்த பயமுமின்றி நிம்மதியாக மேய்ந்துவிட்டு மரத்தின் நிழலில் உறங்கும். அஸ்தினாபுரத்துல அனைத்து மக்களின் மத உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கப்படுகிறது. அஸ்தினாபுரத்திற்குள்ள இந்து கடவுளை தவிர பிற மதத்தை சேர்ந்த 10 கடவுள்களுக்கு கோவில்கள் இருக்குது. புத்த கோவில் ஒன்று, கன்னி மரியாவிற்கு ஒரு கோயில், கிரேக்கு கடவுளுக்கு ஒரு கோயில் என நிறைய கோயில்கள் இருக்குது. அஸ்தினாபுரத்திற்குள்ள அழகிய நூலகம் ஒன்று உண்டு. அந்த நூலகம் முழுக்க முழுக்க மதங்கள் தொடர்பான, தத்துவங்கள் தொடர்புடைய, தியானம் ஞானங்கள் தொடர்புடைய புத்தகங்கள் நிறைந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் மதங்கள் தொடர்புடையவற்றில் இந்து மதம் குறித்த நூல்களை தவிர மற்ற எல்லா மதத்தினருக்கும் நூல்கள் இருக்குது. அது மட்டுமில்லாமல் சிந்தனை பள்ளிக்கூடங்களும் செயல்பட்டு வருகின்றன. அஸ்தினாபுரத்தில் கணேஷ் சதுர்த்தி, பைசாகி போன்ற பண்டிகைகள் இவர்கள் கொண்டாடுவார்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், அஸ்தினாபுரத்தில் உள்ள கோயில்களில் தெய்வங்களுக்கும் வழிபாட்டாளர்களுக்கும் இடையே பூசாரி கிடையாது, பணம் வசூலிப்பதும் இல்லை, அங்கு உண்டியலும் கிடையாது. யோகா, தியானம், தத்துவம், பக்தி பாடல் மற்றும் புனித நாடகம் ஆகியவற்றில் வகுப்புகளை நடத்துகின்றார்கள். பட்டறைகள், கருத்தரங்குகள் ஆகியவற்றை தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றார்கள். அஸ்தினாபுர அறக்கட்டளை யோகாவில் முதுகலை படிப்பை நடத்துகின்றார்கள். 3 ஆண்டுகள் கொண்ட படிப்பு அது. அந்த வகுப்புகள் வார இறுதி நாட்களில் மட்டுமே நடைபெறுகிறது. அஸ்தினாபுர மையங்களில் 2500 மாணவர்கள் யோகா மற்றும் தத்துவம் படிக்கின்றார்கள். மாணவர்களுக்கு தத்துவம் குறித்த 100 ஆசிரியர்களும் 120 ஆசிரியர்கள் யோகாவிற்கும் கற்பிக்கப்படுகின்றார்கள். அஸ்தினாபுரம் என்னும் இந்த பாரம்பரியமான பூமி இன்னும் அர்த்தமுள்ளதாகவே, பலருக்கு ஞானத்தை வழங்குகின்ற, நன்மையை செய்கின்ற ஒரு இடமாகவே இருந்து வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.